போய் பங்கில் போய் ஆறு 2000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு வரதுக்கு நம்ம என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் பாத்தியா? அது அப்படியே சொருவு, இது வேற நான் வேற பிடிக்கணுமா? அசு அதை போய் இழுத்து பிடி. என்னடா போதும் போதும் போதும், பிச்சு போடாதீங்க. இப்ப டீப்ப காசுல நேரத்துல டீப்பையும் பிச்சு போடாதீங்க. இங்க டீசல கூட பிச்சை எடுக்காத நிலமத்தா. டே நாமனல்ல நாமனல்ல வட்டாட்டு வச்சுக்கிறோம். பொழப்ப எல்லாமே இப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு சீசன் உழவு ஓட்டினோம்னா டிராக்டர்காரன் குறைஞ்சது அவன் குடும்பத்தில் லேடிஸ் நவை கொண்டு அடமானத்தில் வச்சு தான் ஓட்டுறவங்களாம் இருக்கிறான். எத்தனையோ பேர் இருக்கிறான் தெரியுமா? நாம அந்த லெவலுக்கு போகல, வெளி கடை வாங்கிக்கிறோம். அதனால வந்து இன்னைக்கு எந்த டிராக்டர்காரனும் கையில் வச்சுட்டுலாம் அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஆனா இருக்கிறாங்களான்னு தெரியலப்பா. இருந்தா கம்மான சொல்லுங்கப்பா, என் கை காசு போட்டு அடிப்போம்னு. டிராக்டர் வச்சுக்கிறோம் முக்காவாசி பேர் எல்லாம் இந்த கையில வாங்கி இந்த கையில் தாண்டா பிடுங்குவாங்க, நம்மளாட்ட தாண்டா இருக்க போறாங்க. யாரும் ஒன்றும் பெரிய லெவலில் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேருக்கு தான் 10 வண்டி, ஆனா டீச்சர் 1000 2000 ரூபாய்க்கு தட்டு தடுமாறிட்டு இந்த வண்டியில் இருக்கிறது பிடிச்சி அதில் ஊற்றிட்டு வரோம். நாம் பேர் விட்டாலாம் இருப்போம். நீ 585 அஞ்சு கிலோ போட்டு என்னடா 20 லிட்டர் கூட வராதா? சரி ஓகே, எவ்வளவு சரி எடு எடு எடு. நீ வெயில் எவனையும் எடுத்து கலப்பாட்ட மாட்டேன்ட்டீங்க. நான் தான் உன்னை எடுத்துட்டு போக சொன்னேன். டேய் லிவர் வச்சுட்டு அப்படியே பூ மாதிரி ஓடும்டா. என்னடா போட புது வண்டி இது? என்னடா எவன எடுத்தாலும் புது வண்டி. நாளைக்கு வேற கோகுல் வர போறாரு, வெற்றி நடை போட போயிருது. நிறைய பேர் கோகுலங்கன் கட்டிருக்காங்க. நாளைக்கு வீடியோட தான் கோகுல் வருவோம். இன்னைக்கு இருக்க மாட்டோம், நாளைக்கு வீடியோ. அப்படியே ஊத்து ஊத்து, அப்படியே வை, அப்படியே போடு, அப்படியே ஊத்து. அது ஃபில்டர் இருக்கட்டும், ஸ்டீல் பாடி தூக்குதுப்பா. நான் வண்டி எடுக்கும் போது அந்த மாத்திட்டேன். நான் யாரு போதும் போதும் மூடு. இந்த வண்டி எடுத்து கீழே நிறுத்திட்டு அந்த வண்டி எடுத்து ஏதோ ஒரு ஓரம் நிறுத்து. ஏதோ ஒண்ணு எடுத்து நிறுத்து. கலப்பு அங்க இருக்குது. நாளைக்கு ஊத்து நடந்து வண்டி நவுறோம். அது எந்திரிக்கலாம் போயிட்டு போதும். எடுத்து நிறுத்து. அந்த வண்டி எங்க நிறுத்தலாம்? கீழே எடுத்துட்டு தெரியலமா? ஏசி வந்தா மேல கூட நிறுத்தி விடும். அதுக்குதான் இந்த பய
கீழே போயிரு சுண்ட, குப்பை கழிட்டு வேஸ்ட் போயிரு, அப்படியே போயிரு. அது பட்டா ஆம்பு அடியில் தேஞ்சு போயிரும். ஒரு செட்டு பட்ட எடுத்து தான் போட்டலாம். ஒரு பாயிண்ட் பிளம் ஆகுதா, ஒரு பாயிண்ட் பிளம் ஆகுதா, சரியா இருக்குமா, மாட்ட முடியுமா, கொஞ்சம் ஃப்ரெண்டு போய் வா, அந்தான் தள்ளி வா. ஆ இல்லை ஐட்டம் முன்னாடி பின் கூட தூக்க கலப்பியா, இல்லடா ஒரு நாள் மேல எடுத்து லைட்டா ஒரு நாள் முன்னாடி மட்டமாத்துக்கலாம் தூக்க. துணி எடுத்துட்டு தொடச்சிருப்போம். மழை அஞ்சாறு பேயும் மேல போயிரு பிடிக்காது. காலையில் நீங்க யாரும் எடுத்துருந்தீங்கன்னா வண்டி படிச்சுட்டு இருக்கோம், தொடச்சு எடுத்துட்டு போயிருப்பீங்க. எவனுமே அந்த வண்டி நீங்க எடுக்கல. பொழுதே இறங்க போகுது, வெயில் இன்னும் விட்டு தாட்டுதா. Thank you.
சாப்பிடலாமா? ரெண்டு ஓட்டு இல்லைன்னா பில்லு பேராது. இப்ப குறவே இல்ல, எது இது ஒண்ணு இல்ல. இப்போ அஞ்சு கிளம்பி ஓட்டுறது. சரி சரி, ஆம்பு கிளம்பி ஓட்டிக்கலாம். குறுக்கு ஓட்டி நெட்ல ஓட்டினாதான் தலைமாடு தலைமா தூக்காத அப்படி நேரா போகும். ஓரா அருங்கலங்கணா அடியங்க, அப்ப இத்தனை அருங்களுக்கு என்னைக்குன்னா அழிப்பீங்களா? அருங்கலங்களா ஒன்லி பொறுக்கணும். இத பொறுக்கணும், பொறுக்கணீங்கன்னா சூப்பர்ண்ணா. இது லோ தேர்ட் ஃப்ரெண்ட்ஸ், சி M2 M3 M1க்கு தான் வந்து 4-wheeler. டேய் M1ஆ M1
அஞ்சு கிளப்பிலாம் ஓட்டோம்னா கம்பல்சரி ஃப்ரண்ட் வெயிட் போட்டே ஆகணும்ப்பா. ஃப்ரண்ட் வீல பட்டும் படாத போகுது. பேருக்கு தான் ஃபோர் வீல் டிரைவ். அது பாரு ரொம்ப எப்படி ஸ்லீப் ஆகுதுன்னு பாரு. அஞ்சு கிளப்பி நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ஃப்ரெண்ட் வெயிட் போட்டால் தான் வந்து ஃபோர் வீல் டிரைவ்க்கான ஒர்த்து எடுக்க முடியும். ஃபுல் டெப்த் கொடுத்தா ஃபைஷன் பை மாதிரியே தூக்குது. ஃபோர் வீல் டிரைவ் சும்மா தான் வீல் சுற்றுது. டூ வீல் டிரைவ் ஓடுறது இதெல்லாம் டூ வீல் டிரைவே ஓட்டலாம். எங்கள் நாங்கள் பிடிச்சி ஓட்டுறதுக்கெலாம் ஃப்ரெண்ட் வெயிட் போட்டால் தான் வந்து ஃபோர் வீல் டிரைவோட ரிசல்ட் எடுக்க முடியும். இது வந்து லோ டாப்பில் ஓடுது. எம் ஒனில் போட்டால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எம் டூவில் போட்டால் வேகமாக போகுது. ஃபைஷன் பை வேகத்துக்கு லோ செகண்ட் கணக்கு போட்டு பார்த்தா லோ டாப்பு தான் கரெக்டான வேகமாக இருக்குது. அஞ்சு கிளப்பி எங்கள் ஏரியாவில் நாங்களே நீ தான் ஃபஸ்ட்டு ஓட்டுறோம். அதனால் நீங்கள் நிறையா பேர் கேட்டதுனால இந்த வண்டியில் நாங்கள் போட்டு எப்படி இருக்குதுன்னு ஓட்டி பார்க்குறோம் வச்சுக்கோங்களா. நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ஃபோர் வீல் டிரைவோட பர்ஃபார்மன்ஸ் வண்டியோட ஃபுல் ஹெச்பி ஹார்ஸ் பவர் பவரு அஞ்சு கிளப்பியில் காட்டினோம்னா ஃப்ரண்ட் வெயிட்டு ஃபுல்லாக போட்டால் மட்டுமே அதோட ரிசல்ட் எடுக்க முடியும். மற்றபடி இதில் ஏதாச்சும் டவுட்டுனா கேளுங்க, சொல்கிறேன். நான் வந்து இது ஃபோர் வீல் டிரைவ் கணக்கு சொல்ல போனால் இது எப்படி சொல்கிறது, இது ஃபைவ் ஷன்பைல ஓட்டிடலாம். வெயிட் ஃப்ரண்ட் வெயிட் போடலாம், இது ஃபைவ் ஷன்பைலே ஓட்டலாம். இந்த டெப்த்து ஃபைவ் ஷன்பையே எடுக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. இதோட எலுவை எல்லாமே ஃபைவ் ஷன்பை. ஃபைவ் ஷன்பை கொஞ்சம் ஸ்லீப் அதிகமாக ஆகுது, இது கொஞ்சம் ஸ்லீப் கேஜ் கம்மி ஆகுது. ஏன்னா ஃப்ரெண்டு பட்டும் படாத இழுத்துக்கிட்டு போகிறதுனால லைட்டாக ஸ்லீப் ஆகாது போகுது. பாருங்கள் நீங்களே பாருங்கள், ஃப்ரெண்ட் வெயிட் தான் லைட்டாக ஸ்லீப் ஆகுது. ஆனால் பேக் வந்து ஒன்றும் பெருசாக ஸ்லீப் ஆகுறதில்ல. கூடிய சீக்கிரத்தில் இது ஃப்ரெண்ட் வெயிட் ஏற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸ் அஞ்சு கிளப்ப மாட்டினா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். ¡Mira, mira!